பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்பு குழந்தையே நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல்கள் எதுவாயினும் அது நிறைவேறுவது கடினம். தொடர்ந்து தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கிறாய். ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி? எனது பிள்ளைகள் என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா? நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, கவலைப்படாதே, உன்னை கைவிட மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உலக அனுபவங்களை எடுத்துப்பார். இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள். அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான், ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று யோசிக்காதே. அனைத்தும் மாறும். எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாதே, நிச்சயம் வெற்றி கிட்டும். நீ உன் லட்சியங்களில் வெற்றி அடையும்படி செய்வேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவையே. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மை செய். உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நானே வாழ்வில் கஷ்டப்படுகிறேன் என்று கூறி உதாசீனப்படுத்தாதே. உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய். அத்தர்மமே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். உனது எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உனது கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றி கொள்ளலாம் எனும் நினைப்பும் தான் உன்னை தடுமாற செய்கின்றன. உலக வாழ்வோ ஆன்மீகமோ எதை வேண்டினாலும் சரி, என்னை பார்த்து சாயப்பா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது. பிறகு அவன் நிம்மதியாக தனது கண்களை மூடிக்கொண்டு உறங்கலாம். என்னை முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியதெல்லாம் நிறைய கிடைக்கும். உனக்கு வலிக்கும் போது உனது விருப்பத்துக்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டுமென நீ நினைக்கிறாய். என்னை நம்பாமல் உனது தேவைகளுக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டுமென எண்ணுகிறாய். நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல் இருக்காதே. அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட சாயப்பா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன். நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டுமென வேண்டுகிறேன். எனக்கு எது நல்லதென உனக்கே தெரியும் என வேண்டு. ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போது அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு அப்பா நினது விருப்பமே நிகழும், நீயே அதை எண்ணுவாயாக என பிரார்த்தனை செய். அப்படி செய்யும் போது தேவையான நேரத்தில் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். நானே உன்னை என் கைகளில் தாங்கிச் செல்கிறேன். என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் அப்படி நினைப்பேன். நான் எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டிருப்பேன். உன்னை என் கண்களில் வைத்து காப்பேன். உன் நிழலாக என்றும் உனக்காக நான் இருக்கிறேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்தின விஷயங்கள் எல்லாம்
உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி. மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதை போலவேதான் உன் வாழ்க்கைக்கான வசந்த காலம் வருவதற்கு முன்னர் இந்த கஷ்டம். உன் யுகம், உனக்கான பூமி, உனக்கான வாழ்க்கை எல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும். என் பிள்ளைக்கு சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது. உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். இமைப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகள் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சிக்கு 1000 தடைகளை காணும் விதையாய் உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய். பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் உனக்கு இருப்பேன். உன்னை விட்டு யார் விலகினாலும், தீங்கு இழைத்தாலும் அதை நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற போகிறாய். கவலைப்படாமல் இரு. உன் அப்பா நான் இருக்கிறேன். உனது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக மாறப்போகிறது. உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன்னதமானது என்பதை அறிவேன். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது. உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது. அடம்பிடிக்கும் போது உனக்கான நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது. உன் மேல் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றத்தான். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.